ஜீசஸை பார்த்து பிதாவானவர் நீ என் நேசகுமாரன் உமால பிரியமா இருக்கிற அப்படின்னு எத்தனை தடவை சொன்னார் நினைக்கிறீங்க? குறைஞ்சது ரெண்டு தடவையாவது, சரியா? ஸோ ரெண்டு இடத்துல பிதாவானவர் பேசுறாரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து. இன்னைக்கு நம்மளால இயேசு கிறிஸ்துவ உள்ளதா இருக்கிறோம் இல்லையா, நம்மளை பார்த்து பிதாவானவர் பேசுறாரு ரெண்டு இடத்துல. ஹெர்மோன் மலைன்றது இஸ்ரவேல்லே ரொம்ப உன்னதமான இடம், உயர்ந்த இடம். ஆனா யோர்தான் நதி சவுத்துல இருக்குது, அதே போல அதுதான் ரொம்ப தாழ்வான இடமும் கூட இஸ்ரவேல்ல. சோ யோர்தான் நதியில இருக்கும் போதும் பிதாவானவர் வானத்தை திறந்து பேசுறாரு, ஹெர்மோன் மலையில இருக்கும் போதும் பிதாவானவர் வானத்தை திறந்து பேசுறாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, உன் வாழ்க்கையில நீ யோர்தான் நதியில இருக்கலாம் இல்ல ஹெர்மோன் மலையில இருக்கலாம், நீ உயர்ந்த இடத்துல இருக்கலாம் இல்ல மிக தாழ்வான இடத்துல இருக்கலாம், ஆனா மேலையோ கீழேயோ இருக்குதோ இல்லையோ எல்லா காலத்திலையும் நான் உன்னை நேசிக்கிறது நேசிக்கிறது தான், அதை உங்ககிட்ட நான் பேசுறது நான் பேசுறது தான். ஆண்டவர் சொல்றாரு, மேலையோ கீழேயோ எந்த நிலையா இருந்தாலும் அன்பை சாப்பிட கத்துக்க.